எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம், உண்மையாவே ஜெயிச்சிட்டோம். இந்த நேரத்தை வந்து நான் ஜீவா சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம் அண்ட் பெரிய கம்பெனி. இந்த நேரத்தில் வந்து திருநாள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் தான் தேடி போவாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்ரீகாந்த் தேவா தேடி வந்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த நேரத்தில் சொல்லணும் நான். அட் சேம் டைம் எங்கள் ப்ரொடியூசரும் செந்தில் சாரும் அண்ட் எங்கள் டைரக்டர் ராம்நாத் சார் இப்போ உள்ளே வரும்போது சொன்னாங்க, சார் இத்தினாலாக குத்துப்பாட்டு பண்ணியிருந்தீங்க, ஃபஸ்ட் டைம் திருநாள்லேருந்து மெலடி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது அதுதான் என்னோடய மிகப்பெரிய வெற்றி. அது கேட்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரொம்ப பேர் வந்து இப்போ ஸ்ரீகாந்த் தேவா வந்து நல்லா பண்ணிட்டுருக்காரு, நல்லா பேர் கிடச்சிருக்கு மியூசிக்கில். அதுக்கெல்லாம் காரணமாக தான் எங்கள் டீம் திருநாள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மெயின் வந்து இந்த பங்காளி சாங் வந்து சாதாரண பாட்டு தான், அதை டான்ஸ்லாம் பண்ணி நம்ம மாஸ்டர் வந்து செம்மையாக பண்ணியிருப்பார். தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் எங்கள் கேமராமேன் மகேஷ் சார் எக்ஸ்டெண்டாக பண்ணியிருப்பார் அவர்களுக்கு. அண்டு இந்த பழைய சோர் பச்சை மிளகாய் சாங் வந்து டியூன் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண டியூன் தான், டனன அவ்வளோதான் அந்த டியூனு. அதுக்கு வார்த்தை வரும்போது தான் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய பாட்டாகுது. பழைய சோறு பச்சை மிளகாய் இந்த நேரத்தை நான் கிளாப் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் ஜீவன் மைனுக்கும் நன்றி. நாலு பாடல்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. திருநாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் என்னோட கெரியரில். இந்த கதை யான் படம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கதையை கேட்டேன். கதையை கேட்டு ஃபஸ்ட் ஆஃப்லே ஒரு மாதிரி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். அண்டு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சது, நல்ல ஒரு டீம். அண்டு ராம்நாத் சார் வந்து இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது ஒரு டெய்லர் மேடாக உங்களுக்கு இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நான் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிங்க்டில் இந்த படத்தை பண்ணேன். ஒவ்வொரு ஃபிலிமும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் பண்ணுறோம். ஒவ்வொரு படத்துலேயும் உண்மையாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எல்லா படமும் பண்ணுறேன். ஸோ இந்த படமும் அதே ஒரு எஃபர்ட்டில் தான் பண்ணோம். கும்பகோணத்தில் ஒரு ஃபஸ்ட்டு 45 days மேக்ஸிமம் ஃபுல் படத்தை முடிச்சிட்டாரு. அண்டு நான் டப்பிங்கில் பார்க்கும்போது என்ன சார் எல்லாமே இருக்குது, எதுவுமே எக்ஸசிவான ஒரு சீன் எதுவுமே இல்லை, நம்ம என்ன ஷூட் பண்ணோமோ அப்படியே இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு எடிட் சென்ஸில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு டைரக்டர். அண்டு ஸ்ரீக்கு வந்து இது மூணாவது படம்ங்க, இது மூணாவது படம் ரொம்ப முக்கியமான படம் அது. ஸோ ஃபஸ்ட்டு தெனாவட்டு, அதுவும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருந்தது. அப்புறம் இ ஃபஸ்ட்டு அண்ட் தெனாவட்டு, இப்போ இந்த படம். ஸோ ஒரு நல்ல ஒரு வெற்றி கூட்டணி, நல்ல ஒரு. ஸோ தேங்க்ஸ் ஸ்ரீ. எனக்கு ஒரு இந்த மெலடி சாங்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பெஸ்ட் விஷஸை கன்வே பண்ண சொன்னாங்க. அண்ட் நயனோட ஒர்க் பண்ண ஆஃப்டர் இ இந்த படம் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ சாதாரணமாக கலாய்ச்சிட்டே இருப்பேன், நயன் கூட 9 years அப்புறம் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ். ஸோ இந்த படத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு கேரக்டராக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கப்பலாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ப்ரொடியூசர் செந்தில் சார் எங்களோட கம்பெனியில் ரொம்ப வருஷமாக எஸ் பின் ஒரு பில்லராக இருந்திருக்காரு. அண்ட் இந்த படம் மூலமாக இண்டிவிஜுவலாக ஒரு நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்னும் தொடர்ந்து அவர் கூட இன்னும் படங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அடுத்த படம் கூட இது பப்ளிசிட்டியில் பார்த்துருப்பீங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு டைட்டில். அண்ட் அந்த டைரக்டரும் இங்கே தான் இருக்கார், ஜெயமருண். ஸோ இன்னும் டுவர்ட்ஸ் வெற்றி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாம் நல்லா உழைச்சிட்ருக்குறோம். ஸோ நேர்மையாக உழைச்சிட்ருக்குறோம். ஸோ ஐம் ஷுவர் இன்னும் நல்ல குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் இன்னும் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.